ஸோ ஹை வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கல்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த சிக்கல்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரது முருகர் தான் சுகைஸ் நம்ம வந்து சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அது வந்து முருகருக்காக வந்து கட்டியிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப்பை நம்ம கிடச்சி கொடுக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க சுகைஸ் வாங்க வாங்க வீடியோவில் போகலாம் சுகேஷ் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு சுகேஷ் இந்த கோவிலை யார் கட்டினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா குளத்துங்க சோழன் தான் வந்து கட்டியிருக்காரு ஸோ எப்போ கட்டினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காரு சுகேஷ் இந்த கோவிலில் வந்து வெறும் முருகர் மட்டுமே வந்து இல்லை சிவன் பார்வதி அப்புறமா வந்து பெருமாள் கூட வந்து இருக்காரு பெருமாள் விநாயகர் எல்லாமே வந்து இருக்காரு ஸோ அவங்களுடைய பேர் முருகனுக்கு நீங்க என்ன பேர் சிங்கார சிங்காரவேலர்ன்ற பேர்ல அழைக்கப்படுறாரு கைஸ் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முசுகுண்ட சோழன் சக்கரவர்த்தி வந்து இந்த கோவிலுக்கு வந்து வணங்கியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய முருகர் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாரதர் கூட இங்கே தான் வந்து வழிபட்டிருக்காரு ஸோ இந்த முசுகுண்ட சோழன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர் நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம்ல டெம்பிள் ஸோ அவர் தான் அந்த கோவிலில் தான் வந்து அவர் கட்டினார் ஸோ அந்த வீடியோ நம்மளோட சேனல் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒரு கோவில்னால் அது இந்த கோவில் தான் ஸோ இந்த கோவிலில் வந்து இப்படி இருக்குன்றதுனால வந்து அம்மா நீங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களே இருப்பாங்க நீங்கள் என்ன வேணாலுமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட கோவில் சுகேஷ் இந்த கோவில் வந்து அப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப பழங்காலத்தில் தான் வந்து கட்டினாங்களே ஸோ அப்போ வந்து அந்த பெருமாள் ஒரு பக்கம் அந்த சிவன் ஒரு பக்கம்னு வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த அவங்களுடைய டிவோட்டிஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே ஸோ அந்த சமயத்தில் சைவம் வைணவம் அவங்க ரெண்டுமே வந்து ஒன்றுன்ற மாதிரி இங்கே இந்த கோவிலில் ஸோ இந்த கோவிலில் பெருமாளுக்குமே வந்து ஒரு தனியாக ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வளாகத்திற்கு உள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அவருடைய சன்னதி வந்து இருக்குது ஸோ இந்த கோவிலில் பெருமாளுக்கு என்ன பேர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல வாமன பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஸோ இந்த கோவிலில் பெருமாள் வந்து அவருடைய துணைவிகளான ஸ்ரீதேவி பூதேவி அப்புறமா வந்து தாயாருடன் வந்து காட்சி அளிக்கிறாங்க சுகேஷ் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல சிவபெருவானுக்கு வந்து இங்கே வெண்ணெய் பிரான் அப்படின்னு பெயர் வந்து இருக்குன்னு ஸோ அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டோரியே இருக்குது அதை நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் மல்லிகை செடி வனம் போல் அடர்ந்து காணப்பட்டது அங்கு விசிஷ்டர் குளக்கரையில் சிறிய கொடில் அமைத்து தங்கியிருந்தார் பூலோகம் மற்றும் தேவலோகத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது காமதேனு பசு பசி கொடுமையால் அசைவம் சாப்பிட்டது அதனால் அதற்கு சாபம் கிடைத்தது நீ பூலோகத்திற்கு சென்று சாப விமோச்சனம் கிடைத்து பின்பு திரும்பி வா என்று அனுப்பப்பட்டது காமதேனு விசிஷ்டர் தங்கியிருந்த குளக்கரைக்கு வந்து அந்த குளத்தில் குளித்து பால் சொறிந்து குளத்து நீர் முழுக்க பாலாக மாறியது விசிஷ்டர் அந்த பாலை வெண்ணையாக மாற்றி வெண்ணையில் சிவலிங்கம் செய்து பூஜித்து வந்தார் பிறகு விசிஷ்டர் அந்த ஊரை விட்டு கிளம்பும் பொழுது வெண்ணையில் செய்த சிவலிங்கத்தையும் தன்னுடன் எடுத்து செல்ல நினைத்தார் ஆனால் சிவலிங்கம் அங்கேயே நிலைத்து விட்டார் நகர்த்த முடியவில்லை சிவலிங்கத்தை நகர்த்துவதில் சிக்கல் ஏற்பட்டதால் இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவிலோடையே ஸ்டோரி முடிஞ்சிருச்சு ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வந்துருக்கும் இவன் வந்து சிவன் வெண்ணெய் பிரான் பெயர் அது பெயர் காரணத்தை சொல்லலான்னு சொன்னால் நீ நட சிக்கலோட சிக்கலோட பெயருக்கு வந்த காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் அது வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிஷ்டர் வந்து சிவன்லிங்கத்தை வெண்ணெய்யால் செஞ்சார்ல ஸோ அதனால தான் வந்து அவருக்கு வெண்ணெய் பிரான் பெயர் வந்துச்சு ஸோ அதை நவுத்தத்துக்கு நவுத்தம் பொழுது சிக்கல் ஏற்பட்டதுனால தான் வந்து இந்த ஊருக்கு சிக்கலுமே வந்துச்சு ஸோ ஒரே கலையில் ரெண்டு மாதிரி ஒரே கதையில ரெண்டுமே ஸ்டோரியுமே வந்து இருக்குதான் இந்த ஸ்டோரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சன்னதிக்கு தான் வந்து முருகர் உற்சவர் சிலை வந்து வச்சிருக்காங்க ஸோ கேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பெருமாளுக்கு வந்து தனியாக ஒரு ரொம்ப பெருசாக சன்னதி வந்து அமைச்சிருக்காங்களே ஸோ அதுதான் இது இப்போ தான் நம்ம வந்து அங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரங்கநாதர் மேலே வந்து பெருமாள் அமர்ந்த நிலையில் வந்து இருக்காரு ஸோ அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதை வந்து அப்படியே கோபமாக நம்மளை வந்து பார்க்குற மாதிரி வந்து சிற்பத்தை அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ பெருமாள் சன்னதி அப்படியே பக்கத்தில் வந்து அந்த ஆஞ்சநேயர் சன்னதியுமே வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய சன்னதிக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடைய சன்னதியுமே வந்து அமைச்சிருக்காங்க சுரேஷ் இந்த கோவிலில் தாயாருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா கோமலவள்ளி தாயார்னு அழைக்கப்படுறாங்க ஸோ அப்படியே பெருமாள் சன்னதிக்கு ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு அந்த சிக்கல் கோவில பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க சோ கண்டிப்பா நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு சிக்கல் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுமே வந்து பாருங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும் சோ இப்போ நம்ம வந்து முருகருடைய ஸ்டோரிக்கு வருவோம் ஸோ சிக்கலில் வேல் வாங்கிட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு திருச்செந்தூர் அந்த அரக்கனை அழிக்கிற சூரசம்ஹாரம் வந்து பண்ணுறாரு ஸோ ஆக்சுவலி இப்போ இங்கே இந்த கோவிலில் உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு தான் வந்து திருச்செந்தூர் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அவர் இங்கே வேல் வாங்கிட்டு திருச்செந்தூருக்கு போவார்ல ஸோ அதனால தான் வந்து அப்படி திரும்பி நின்று இந்த திருச்செந்தூரை பார்க்குற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அந்த சிலை வந்து சும்மா வேற லெவலாக இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சிங்காரவேலருடைய அந்த உற்சவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தில் வந்து டாட் வந்து இருக்கும் அந்த தான் வந்து அந்த வேர்வை வந்து வேர்க்கும் அவருக்கு ஸோ அந்த சீன் அது நல்லா கிட்ட போய் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே இங்க வந்து போட்டிருக்காங்களோ ஸோ அது மாதிரி தான் வந்து இருப்பாரு சுகேஷ் நம்ம வந்து பிரகாரத்தை சுத்தி வரும்போது முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் கர்சிலையாக காட்சி அளிக்கிறாங்க இந்த முருகருக்கு கிருத்திகை நாட்கள் மற்றும் முருகருக்கு விசேஷமான நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது தினமும் ஆறு கால பூஜை மட்டும் நடக்கிறது சஷ்டி தினத்தில் இந்த கோவிலை ஆறு முறை வளம் வந்தால் முருகர் குழந்தை பாக்கியம் அளிப்பார் என நம்பப்படுகிறது முருகர் போருக்கு சென்ற பின் அம்பிகை வெள்ளப்புடவை உடுத்தி தவ கோலத்தில் காட்சியளிப்பார்கள் திஸ் திரை மூடப்பட்டு இருக்கும் முருகர் போர் முடித்து திரும்பி வந்தவுடன் அன்னை அவருக்கு காட்சியளிப்பாங்க சஷ்டி காலத்தில் பஞ்சமி திதியில் முருகர் அன்னையிடம் வேல் வாங்கும் நிகழ்வின் பொழுது முருகருக்கு முத்து முத்தாக வியர்க்கும் இந்த நிகழ்வினை காண பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோவில் முருகரை பற்றி அரு அருணகிரிநாதர் மற்றும் சமந்தர் பாடல்கள் பாடியுள்ளனர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் இந்த கோவிலுக்கு அவசியம் வந்து முருகனை தரிசிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்